சிஓசியில் பார்த்தீங்கன்னா நியூ சேலஞ்ச் வந்துருக்குது, டஞ்சன்ஸ் அண்ட் கிளாஷ் ஆஃப் ட்ராகன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஹீரோ போர்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அனிமேஷன்லாம் பார்த்து வியந்துட்டேன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸை பார்த்து பயந்துட்டேன். இன்ஃபினிட் அவர்ஸு ஸ்கேட்டர்ட் ஷாட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டிஃபென்ஸை குவிச்சு வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பெல் ஒரு 6 எடுத்து வந்து அது தலை மேலே ஆட்டிங்க. ஒரு மோட்டர் மட்டும் வெடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்துட்டு நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து அந்த பக்கமாக தான் போகணும். நம்ம ட்ரூப்ஸ் மட்டும் உள்ளே திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஹால் 10, அதுக்கப்புறம் மொத்த அட்டாக்கும் சொதப்பிடும். எத்கோக் ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேட்டர்ட் ஷாட்டை வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க. கிளியர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வச்சு இன்ஃபினிட் அவர்ஸ்க்கு டேமேஜ் கொடுத்து வச்சுருங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சீக்கிங் மைன் ஃபுல்லாக வந்து அங்கங்கே வச்சுருப்பானுங்க. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சீக்கிங் மைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லூன்ஸ் விடுறதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் சீக்கிங் மைன்ஸ் வந்து உள்ள சென்டரில் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் போடாமல் தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும், மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேலன்ஸ் இருக்கிற ட்ராகனையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விடுங்க. பின்னாடியே வந்து எலக்ட்ரோ ட்ராகன், அப்புறம் வந்து வார்டன், அதுக்கப்புறம் வந்து ஸ்லாமர், எல்லாத்தையுமே இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டு இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் சைடாக வந்துட்டு நம்ம ஸ்லாமர்லேருந்து எல்லாமே போகும். அப்படி அது டேர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம குயினை வந்து இறக்கி விட்ருங்க. குயின் இறக்கி விட்டிங்கன்னா அது நேராக டவுன் ஹாலுக்கு போய் சிசியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம். அங்கேருந்து சூப்பர் ட்ராகன் வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எபிலிட்டியை போட்டு குயினை வந்து இன்விசிபிள் ஆக்கி விட்ருங்க. அப்படியே ஒரு பாய்சன் ஸ்பெல்லை போட்டு அதையும் ஸ்லோ பண்ணி அந்த சிசி ட்ரூப்பை காலி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9:00 பொசிஷனில் வந்து ராயல் சாம்பியனை வந்து இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டுட்டு அதோட எபிலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற இன்ஃபினிட் அவர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிடும். அதே மாதிரி வார்டன் எபிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிங்கை வந்து இந்த டாப்பில் இறக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எபிலிட்டி யூஸ் பண்ணியே போடுங்க, ஏன்னா வந்துட்டு அங்கே அவ்வளோ இன்டென்டஸ்லாம் இருக்கும். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சூப்பர் ட்ராகன்ஸையும் பேபி ட்ராகன் பேலன்ஸ் இருக்கிறதையும் இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டுட்டு நம்மளோட ட்ரூப்ஸை வந்து இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ணி மறைச்சி விட்ருங்க. கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து சொதப்பி விட்றோம். நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு. இருக்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், கஷ்டப்பட்டு தான் கடைசியில் இந்த இதில் வின் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஆகலாம். ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஈஸியாக வந்துட்டு 3-star எடுக்க பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற ட்ரூப்ஸ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த பேஸை வயசாக முடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட ஈஸியான ட்ரிக் ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் வீடியோவை வந்து சென்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.